வாடகை கார் ஆம்னி பேருந்து பயணத்திற்கும் 2022 ஆண்டு முதல் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட உள்ளது. வாடகை கார்கள் மற்றும் குளிர்சாதன வசதி இல்லாத ஆம்னி பேருந்து போன்றவற்றை முன்பதிவு செய்யும் போது 5% ஜிஎஸ்டி செலுத்தும் புதிய நடைமுறை வரும் 1 தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஓலா, ஊபர், ஆட்டோ போன்ற வாடகை வாகனங்கள் மற்றும் குளிர்சாதன வசதி இல்லாத ஆம்னி பேருந்து ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது வரும் ஆங்கில புத்தாண்டு முதல் ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்யும் அனைத்து பயணத்திற்கும் 5% ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது.